As the Guru Pujas revealed the devout and beautiful ways of life of the people of Nilgiris, it ignited a longing in me to know more about Sadhguru Sri Brahma's life history. Unfortunately, the only written history was summarized in a small booklet called Jiva Kanni, which was in fact a compilation of Sadhguru Sri Brahma's poems. For such a phenomenal being, such a tiny recorded history not only seemed inadequate, but felt rather embarrassing. This great culture that is willfully surviving on unrecorded history of phenomenal beings and happenings is both blessed and cursed. Blessed because it always prioritized the individual's interiority over chasing external accomplishments. And cursed because it has left almost nothing authentic for the younger generations to draw inspiration from. Often they are compelled to seek it outside their own culture. Considering the need to seek iconic figures is strong in every generation, it becomes our responsibility to make amends. If I can think of another good reason why I wanted to document Sadhguru Swami's life to the extent I could, it is this. His life and presence inspired me tremendously, and I hope it will continue to inspire the present and future generations too. We are in Edappally for the Guru Puja. I have been regularly visiting this ashram in Edappally since 2004, but it is only for the first that I am attending the Guru Puja. It was surrounded by forest 15 years ago, but consistent urbanization has changed its face today. ரொம்ப காலம் இருந்திருக்கிறாங்க. பட் அது மக்களோட பார்வையில் தென்படலை. அது ரொம்ப காடான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்க இருந்ததே யாருக்கும் தெரியறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. குருவேல் சாமி மட்டும் இருந்திருக்கிறாங்க. ஆனால் பல காலம் இது ஒரு மண்டலம் அளவுக்கு அங்கேயே வாழ்ந்துருக்கிறாங்க. சுரளி மலையிலையும் சதுரகிரி மலையிலையும் வெள்ளிங்கிரி மலையிலையும் இமயமலையிலையும் இன்னும் பல புனிதமான தலங்களில் தவமேற்றி வரும்பொழுது நீலகிரி மாவட்டத்திற்கு வருகின்றார். பகவான் ஜலத்தின் மேல் தவ கோலத்தில் சித்திரகிரி மலையிலே வந்து அமர்கின்றார். சித்திரகிரி மலையிலே அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது 13 அடியார்களும் பகவானை தேடிக்கொண்டு அலைந்து கொண்டு நம்மிடையே இருந்த பகவான் காணமே எங்கு போய்விட்டார் என்று தேடிக்கொண்டு வரும்பொழுது எடப்பள்ளிக்கு வருகின்றார்கள். இந்த தடாகத்திலே இருக்கின்ற நீர்நிலையிலே பத்மாசனத்திலே பகவான் இன்று ஈஸ்வரன் ரூபத்திலே ஜடாமுடியுடன் நீண்ட தாடியுடன் கையில் கமண்டலத்துடன் கையில் தண்டையுடன் ஒரு மகாமுனிவர் ஜலத்தின் மேலே சமாதி நிலையிலே தவமேற்றுக் கொண்டிருப்பதை காணுகின்றார்கள். இதை கண்ட மக்களெல்லாம் குருநாதர் அவிட்டு பூஜை செய்து கொண்டிருக்கின்றார், நம் சத்குருநாதர் மகாமுனிவர் தான் என்று ஓர் பெரியவர்கள் எல்லாம் கையெடுத்து கும்பிட்டு நாம் இதுவரைக்கும் தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற ஒரு மகானை ஓர் பெரியவர்களெல்லாம் எங்களுக்கு வந்து காமித்து எங்களுக்கு வந்து கொடுத்து விட்டீர்களே, எங்களுக்கு காமிச்ச பெரியவர்களெல்லாம் நீங்களெல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று அவங்களை பாதத்தை தொட்டு வணங்கி அங்கிருந்து நேராக இங்கு வருகின்றார்கள். சத்குருநாதன் மகாமுனிவர் இந்த சித்திரகிரி மடையில் மடத்திலே பல நாட்கள் ஜலசமாதியில் இருந்து
சில நேரங்களில் தவமேற்றுவதற்காக மூன்றடி குழியில் அமர்ந்து சமாதி நிலையிலே மண்ணிலே பல நாட்கள் தவமிருந்திருக்கின்றார், சமாதிவிட்டு இருக்கின்றார். அந்த இடத்திலே வரும்பொழுது இன்றும் பகவான் பல காட்டு விலங்கின் ரூபத்திலே வருகின்றார், பல உயிரினங்களின் வடிவத்திலே வருகின்றார். இன்றும் அந்த இடத்திலே நாம் பூஜை செய்யும் பொழுதும் அங்கே நாம் பிரசாதங்களை அங்கே பகவானுக்காக படைக்கும் பொழுதும் பல உயிரினங்கள் வந்து அங்கே வந்து உண்டு செல்வதை நாம் கண்ணார் பார்க்கலாம். சிறுத்தை புலியாக வந்தாலும் கரடி ரூபத்திலே வந்தாலும் பன்றியாக வந்தாலும் மானாக வந்தாலும் மயிலாக வந்தாலும் அன்பு உருவாகி சர்க்குரு வடிவத்திலே வந்து அங்கு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தரிசனம் செய்து தரிசனம் அளித்து கொண்டிருக்கின்றார் பகவான் சர்க்குருநாத மகாமுனிவர். இவ்வளோ நாள் கழித்து அவரால் நம்மளுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது பாருங்க. இதெல்லாம் போய் பார்க்குறதுக்கு எல்லாம் நல்லி எங்கே இருக்குன்னு தெரியாது, இடப்பாடி எங்கே இருக்குன்னு தெரியாது நம்மளுக்கெல்லாம், எனக்கெல்லாம் தெரியவே தெரியாது. நானும் எல்லா இடத்துக்கும் போகிறேன் பாருங்களே, எனக்கு கொடுத்து வச்சுருக்கு பாருங்க. ஆ, அது ஒரு சந்தோஷம் எனக்கு இப்போ. ஆமாம், அது இந்த எள்ளை நல்லிக்கு போயிட்டு வந்தோம் பாருங்க, ரொம்ப இஷ்டமாக போச்சு. ஏன்னா அவங்க கும்பிட்றது, அவங்க வந்து பேசுறது, அமைதியாக இருக்கிறது, அதெல்லாம் ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே. எங்கெல்லாம் போயிருக்காரு பாருங்கள், ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து அவரால் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பெருமை பாருங்களேன்.
அடியார்கள் எல்லாருமே உடலுக்குள்ளாரே சத்குரு 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 என்று மந்திரத்தை ஓதிக்கொண்டே பல தொழில்கள் பல காரியங்கள் செய்தாலும் அவர்களின் உடல் மூலியமாக அந்த சத்குரு என்ற மந்திரம் அந்த மந்திர தீட்சை வாங்குகிற மந்திரம் ஒலித்து கொண்டே இருப்பதனால் அனைத்து இடங்களிலும் பிரசாதமாகவும் உணவாகவும் அளிக்கின்ற உணவு அறுசுவையாக இருந்தாலும் இந்த சித்தர்களின் மனத்தில் மட்டுமில்லை எல்லா சமாதி விட்டு இருந்த அனைத்து சத்குருநாத மகானின் அருள் பிரசாதம் ஏழாவது சுவையாகிய அந்த யான சுவை யானப்பால் பாலினுடைய சுவை அந்த மெய்யான சுவை ஏழாவது சுவையாக அதில் கலந்து சத்குருநாதர் மகா முனிவரே உணவை அளிக்கும் பொழுதும் உணவை உண்டும் பொழுதும் சத்குருநாதரின் மகா முனிவின் அவதாரமாகவே உடலுக்குண்டும் சென்று அந்த உணவாகவே அமைந்து உடலில் உள்ள நோய்களையும் தீர்த்து அனைத்து சங்கடங்களையும் போக்கி அனைத்து துக்கங்களையும் தீர்த்து வாழ்க்கை முழுவதும் சத்குருநாதனுடைய அன்னதான பூஜையை நாம் கலந்துவிட்டால் இந்த பூலோகத்தில் சொர்க்கம் என்பது அங்குதான் இருக்கின்றன. சத்குருவை பிழைந்தால் சர்வலோகமும் கிட்டும். சத்குருவை பிழந்தால் சர்வலோகமும் போக்கும். சத்குருவை பிழந்தால் சர்வ தோஷமும் நீக்கி விடுவார். அப்புறம் எப்பமாவது நினச்சேன்னா ஒரு மாதிரி உடம்பு வந்த பாருங்கள், ஒரு மாதிரி ஒரு புல்லரிச்ச மாதிரியே இருக்குங்க. ஒரு காற்று இப்படி வீசின மாதிரி இந்த கோயில்களுக்கு போகிறோம் பாருங்கள், அவர் கோயில்களுக்கு எடப்பள்ளி இதுக்கெல்லாம் போகிறோம் பாருங்களா, ஏதோ ஒரு காற்று ஒரு பக்கம் மட்டும் இப்படி லேசாக இப்படி இது பண்ணாமல் அப்போ ஒரு மனசில் அவர் நல்ல ரொம்ப நினச்சி ஒரு வந்த மாதிரியே ஒரு தெரியும். தான் சொல்லணும், அவர் விட்டுட்டு வந்தேன்னா அதுக்கு முன்னாடிலாம் அப்படி இல்லை, இந்த கோயில்களுக்கு போய் நான் வீட்டுக்கு நான் போயிட்டு வரேங்கன்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்லிட்டு வெளியே வரையிலே என்ன அறியாமல் எனக்கு அழுக வருங்க. வந்து என்னமோ நான் அவரை விட்டுட்டு போகிறேன், சின்ன பிள்ளைய விட்டுட்டு போகிறேன் பாருங்கள், அது மாதிரி மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், அப்படி ஒரு வருத்தமாக இருக்கும். ஒரு வாரமாக எனக்கு அதே ஒரு பைத்தியம் முடித்த மாதிரியே இருக்குங்க. எந்த நேரம் அவர் நினப்பாகவே இருக்கும், எதை பார்த்தாலும் அவர் நினப்பாக இருக்கும். எனக்கு மனசு வேதனையாக இருக்கும், வேதனைப்படும். விட்டுட்டு வர்றோமே, அவர் ஊருக்கெல்லாம் வழிகாட்டிகிட்ருக்காரு, என் மனசுக்குள்ளே அப்படி ஒரு எண்ணம் விட்டு வர்றோமேனு. அதுமாதிரி கனவுல வந்தார் வந்து, அதுக்கப்புறம் நாங்கள் நல்லா தான் இருந்தோம், ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் குறவே கிடையாது. அவர் வந்தார், நல்லா இருந்தோம். விஜயகுமார் நெவர் ஸ்டாப்ஸ் டு சர்ப்ரைஸ் மீ வித் தி ஸ்கில் ஆஃப் சர்ச்சிங் அண்ட் ஃபைண்டிங் பரீட் மெட்டீரியல். வாயில் இன் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் திஸ் எபிசோட் திஸ் வீக், ஹி ஃபவுண்ட் அ ஸ்மால் புக். இட் சேஸ் தட் ஸ்ரீமத் ஏகாம்பர தேசிக சுவாமி, a renowned Rajayogi of his time, was in his 90s when he enthusiastically met Sadguru Sri Brahma in the Nilgiris. He welcomed him at the very entrance of his house and took him inside. After a while, they came out and offered darshan to hundreds of people gathered around Swamiji's house. There is also a mention of Sadguru Sri Brahma spending a few days near a Devi temple and of thousands of people flocking outside it to receive his darshan. What started for me as a journey full of curiosity and just a playful visit to various places along with Shurumata and Preem. At some points, I don't know, I was left with a small experience which in my sense or definition, I would call it a little deep experience, because it was all kind of define my own logic. At home also, when I sit to meditate for some time and all, you just, we have a separate space which I call it a meditation, which is dedicated where I do my practices and I do my sadhana. So he never walks into that space also. I mean, you have a space which is so beautiful, but he just passes through it, he sees it and he just walks out. Last few days, it was such a it was joy and it was an enormous beautiful time that I was having with Arbisis, where he was actually questioning a lot of things. He was trying to find logic and meaning into everything that we were talking about. At the first instance only, when we went to the Seva Ashram, which has Sadhguru's photograph, and I saw everybody immediately go down, sit into a meditation poise. I didn't feel like doing it, so I went and sat on the bench. But
I don't know, there was like a strong force within me, like almost trying to make me fold my legs and sit. It wasn't fitting into my head, and anyways, I ignored it. As a culturally, he's a Parsi, so doesn't have something like a Guru Shishya Parampara or anything where you see a live person. As a Guru, they worship only fire. They regard fire as a medium to Aura Mazda. The first cave that we went to while we entered Ooty, that particular cave where Sadhguru Shri Brahma had stayed, I mean, the moment I entered, there's another little room also where there's a picture of him kept. It was an overwhelming feeling of someone there, and that energy in that space was something else. At the Yedapalli Samadhi of Sadhguru, and we were guided to this little route which was up the hill, which is actually the space of Samadhi. Though there was a kind of cold that I could obviously feel because it was almost evening, Ooty was cold. But there was a certain shiver within myself that I was feeling, which I kept questioning myself that is this cold, is this shiver different, what is it? I mean, I could make out that there was something within me that was happening which is not again fitting into my sense of understanding. I went, I sat out there, my eyes were drawn to be shut, even if I didn't feel like shutting my eyes, I just shut my eyes and I kept sitting out there for a fairly long time. Feeling that kind of stillness is different, and it's powerful in its own sense. Although Sadhguru Sri Brahma had not been to Elanahalli, his disciple Guruvel Swami had stayed here and established it well. Since then, this place has been the center point for many initiatives and activities that take place in this region. And today in the Guru Puja that we have come to, the whole space is kind of is consolidated with certain energy, the all-encompassing Om Namah Shivaya energy that everybody is chanting, and I hear that they have been chanting it for last 40 days. Because this is like the first time I'm going to experience something like this. First time I'm attending a Guru Puja in Namari. So, that's why I had excitement. And then when I went and sat there, people were like singing, chanting Om Namah Shivaya. Then the energy was something very different. Everybody was involved. Everybody was singing and chanting. After a while, everybody were offering to the home. So I offered. But when I was just going closer to the photo, I felt something very, very different. I don't know how to say, but I'm experiencing this for the first time. I went closer and I offered panita. I don't know, enake theriyama, I started crying. I don't know why this was happening, but I just sat there. I wanted to sit there with my eyes closed, and I was just like just there. I don't know what happened. People were like all singing and chanting, and I was I don't know what I experienced, but it was very different and very new for me. The yagna was so beautiful and so mesmerizing, because I have personally generally seen only small yagnas happening, but this was like huge, with the priest sitting at the end, the flowers laid out, the diyas laid out, the whole place filled with the smoke of the yagna was in itself a visual treat. I generally slouch. My spine is generally not erect, but I don't know whether my eyes were shut, whether I was slouching or what it was, but within myself there was a sense as though my spine was very erect, and it was a different sense of poise which I wouldn't generally experience, because that's not how I sit or how I feel
like looking at everybody, they were all making an offering. I didn't know what to do, but I just went ahead and I fell onto my knees and happening next was beyond what I do, because I do not bow down to photo frames or do anything, and I was just flat completely. I really don't know what happened. For him, it's like a big thing, bowing down in front of a human being. Is something which I'm not seeing him like 15 years of marriage life. So this happened, which is very, very beautiful. Even when I came out, I didn't feel like talking to anybody or anything. I was just sitting. Even when I was outside, I was just kind of quiet, a very strong sense of silence prevailing within me, and I just kept sitting for minutes together. And I think this is a very nice accumulation of the whole journey also. And I'm very glad we did this. This puja, this is the 101st Guru Puja in Neel Grace. And this is the 48th day. This happens for 48 days and this is the 48th day. So today you'll be able to get more blessings compared to every day. And this Swami who is doing the puja today, yeah. He's your uncle. How old were you when you first came here? Maybe 5 years old. Wow. And you liked coming here the yeah. first day? Yeah. What is it that you like about this place? It was something more peaceful and yeah, it gave peacefulness. And it was a nice feeling was there when I came here. Actually, I'm studying in Karikanal, and whenever it is possible, I used to put leave and I used to come here. So since it was exams for this past 1 month, I was not able to come, and as soon as the holidays were started, I came here. So at home also you do his puja? Yeah. Yeah. We have only his photo. So you do Guru Puja? Yeah. Every day? Yeah. So every day she used to do, and I got memorized with that, and I started doing. You also do the chanting? Yeah. You do the chanting at home also? Yeah. At home? Morning 15 minutes and evening 15 minutes. You guys have to go to school. Why didn't you come and dance with me when I was dancing? Actually, from small, mostly I was not Murti. I was only from small and studying only in Kadikanal. So I don't know to dance Barga dance properly. Learn it this time. Yeah. Huh? That's what before coming here. I mean, as soon as the exams got over, I was saying my mom like teach me Barga dance. Have you go dance there? Your mom was from Barga dance. Yeah. Where's your mom? She was studying here in her childhood, so she knows everything. I would want to keep this feeling in my heart. I want to carry this with me to Bombay and probably remember all these moments, and as long as it stays with me. I think this is the learning for me in this whole journey, that however the world, the life goes by around you, this strength of surrender is so beautiful, and this is so experiential, and I'm just too overwhelmed. I think it's the energy of this place, the people who I am with, and also this, probably it's Sadhguru Shri Brahma's grace. அன்னதானம் வந்து எல்லாரும் எல்லா இடத்துலையும் நடக்கிறது, எல்லா டெம்பிளையும் நடக்கிறது தான். பட் இங்கே அன்னதானம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரீசன் பீயிங், ஈவன் தோ த மீல் வாஸ் வெரி சிம்பிள், The way they served was very soulful.
வே எல்லாத்துக்கும் பார்த்துட்டு சாப்பிட்டீங்களா இதுன்னு ஸ்மால் கிட்ஸ் லைக் நானும் சர்வ் பண்ணுறேன் அப்படின்ட்டு சர்வ் பண்ணிவிட்டு இது லைக் சாப்பிட்டீங்களா இன்னும் கொஞ்சம் வேணுமா நல்லா கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அன்னதானம் ஆல்சோ வாஸ் தி வே தி சர்வ்ட் ஆல்சோ இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃபார் மீ. பட் ஐ கான்ட் வெயிட் நெக்ஸ்ட் இயர் நான் கண்டிப்பாக ஐம் கோன் பிரிங் எவ்ரிபடி இன் மை ஃபேமிலி டு அட்டெண்ட் குரு பூஜா. Usually, certain spaces become vibrant with powerful energies for various reasons. Sometimes they are a result of rituals, like the continuous and regular chanting of mantras, or as a result of a consecrated and properly maintained yantra placed below the deity. Sometimes they result from the repetition of centuries of prayers passed on from generation to generation. But somehow, in these places, none of these reasons apply. The only thing that happened was that Sadhguru Sri Brahma spent some time here. With the exception of Thiruvanai Koil and Vellanur, no form was otherwise established. Then obviously the question arose in me that if all the places had retained such a vibrance, what could the cause be? Then I realized that such an outcome was only possible if the people living here had become the embodiment of these energies themselves. And naturally, this would not be possible without having received an initiation into a specific process or a spiritual practice. Only when I began to ask these questions did they open up and speak about it, although with measured ease. What they spoke revealed an ancient yogic practice passed down from the Adi Guru himself. They mainly shared information about the process of initiations that happened here. The discovery that these simple and devout people were practicing a powerful method in the yogic tradition in complete humility and respectful discretion simply blew my mind. More about this in the next episode.